வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 எபிசோட் 81. எப்படி இருந்தது இன்னைக்கு எபிசோட்? இன்னைக்கு பயங்கர ஜாலியா என்டர்டெயின், ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்பவே எமோஷனலா இருந்தது, ரொம்ப எமோஷனலா இருந்தது. அப்படியே கண்ணு வந்து இப்படி இப்படின்ட்டுலாம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் எண்ட் ஆஃப் த எபிசோடு வந்து ஜாலியா ஓரளவுக்கு ஹாப்பியா முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து அமீர் அவரோட லைஃப் ஸ்டோரி வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு லைஃப்பில், ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அப்பா பார்த்ததே இல்லை, அம்மா கூட தான் வளர்ந்துருக்குறாங்க, சாப்பாடுக்கு கஷ்டம். ஸோ அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ணன் இன்னொரு இடத்துல அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், நான் விளையாண்டு வரப்போ வீட்டில் வந்து அங்கங்கே ட்ரெஸ்ஸு போட்டு வச்சுட்டு போயிருப்பேன், சாப்பிட்ட பிளேட் எடுத்து வச்சுருக்க மாட்டேன். ஸோ அடி ஒழுகும், அதுக்காக அடி ஒழுகும் அப்படி சொன்னார். கண்டிப்பாக பசங்களை அது மாதிரி நம்ம, அது அவருக்கு அந்த சின்ன வயசில் தெரிஞ்சிருக்காது, பட் அதுக்கப்புறம் அவர் நிறைய லாஸ் பண்ணிப்பார். ஸோ அதெல்லாம் அந்த பொறுப்பெல்லாம் பயங்கரமாக எடுத்து தான் வளர்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பசங்களே அந்த மாதிரி கொஞ்சம் பொறுப்பாக வந்து வளர்த்தணுன்ட்டு என்னோட ஒரு திங்கிங்கு. லைக் ஸ்கூல் விட்டு வந்தால் அந்த ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ண வைக்கணும். நம்மளே போய் தங்கி தங்கி இல்லாமல் இப்போ அவர் எந்த அளவுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கிறாரு. ஸோ நம்மளுக்கு அப்புறம் நம்ம இல்லைன்னா கூட பசங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அது ரொம்பவே முக்கியம். ஸோ அவர் ரொம்ப இண்டிபெண்ட்டாக சூப்பராக டெவலப் ஆகிட்டுருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுதான் அவர் அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அம்மா வந்து நைட்டு வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரல, அது அண்ணா கூட ஃபைட் பண்ணிவிட்டு அண்ணா வந்து ஊட்டிலேயே இருந்துட்டாங்க, நாங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் சொல்லியிருந்தார். அம்மா வந்து அதுக்கப்புறம் நைட்டு வரல, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் ஒரு 10th to 11th தான் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டேஜில். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து தனியாக அம்மா கூட வந்து வீட்டில் தங்குறது, அம்மா இல்லாமல் ஒரு நாள் நைட்டு வீட்டில், என்னால் அதை லிசன் பண்ணவே முடியல. கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம நியூஸில் வந்து கேட்குறப்போ அது அவர் வந்து த்ரூ அவுட் த லைஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கிறாருங்கிறப்போ கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் அதை அனுபவிச்சிருக்காருங்கிறப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லான லைஃப் தான் ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறதுக்கே. ஸோ ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப் ஸ்ட்ரகிளில் தான் அவர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அப்புறம் வந்து அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து சொன்னார், நம்ம டெப்த்தாக அதில் போக வேண்டாம் அவரோட லைஃப் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் காலேஜ் சேர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப் போய் டான்ஸ் சேர்ந்து, சாரி காலேஜ் சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் ஸ்கூல் வைக்கலான்னு சின்ன மண்டபத்தில் மண் தரையில் தான் வச்சேன், எனக்கு தெரியாது ஒரு மிரர் இருக்கணும், டிசைன் எப்படி இருக்கணும் டான்ஸ் ஸ்கூலில், எனக்கு அதெல்லாம் தெரியாது, சும்மா தான் நான் டான்ஸ் ஸ்கூல் வச்சுருந்தேன். அதில் வந்து ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் என்னோடய டேர்னிங் பாயிண்ட், லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் சொன்னாங்க. ஸோ அது ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லை. சிலவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே சக்ஸஸ் கிடைக்காது, பட் ஒரு ஸ்பார்க் வந்து அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு பயங்கரமாக அமையும். ஸோ அது வந்து அமீருக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு முஸ்லீம் கப்பிள் தான் வந்து அவங்க குழந்தையை ஜாயின் பண்ணி அந்த குழந்தை வந்து கிங்ஸ் ஆஃப் டான்ஸில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் ஃபைனல்ஸ் வந்து பிரபுதேவா வந்தாருன்னு நினைக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. ஸோ ஞாபகம் இல்லை, என்ன விஜய் டிவியில் மித்த ப்ரோக்ராம்ஸ்லாம் அவ்வளோ நான் பார்த்ததில்லை. ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் ரொம்ப சின்ன வயசில், வாங்க சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு ஃபாரின்லாம் பயங்கரமாக சுற்றி காமிப்பாங்க ஒரு லேடி. அதுக்கப்புறம் நான் பார்க்குறது விஜய் டிவியில் பிக் பாஸ் தான், அது ரொம்ப சின்ன வயசில், நான் 3rd 4th அந்த மாதிரி படிக்கிறப்போ. ஸோ அதுக்கப்புறம் நான் பிக் பாஸை பார்க்க சொன்ன நிறையா, எனக்கு நடுவில் அந்த ப்ரோக்ராம் பேருலாம் தெரியும், பட் யார் அந்தளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்கலாம் தெரியாது. ஸோ அந்த குழந்தைக்கு இவர் வந்து மாஸ்டராக இருந்திருக்காரா இல்லை இவரும் கூட டான்ஸ் ஆடா தெரியல. அதுக்கப்புறம் வந்து இவங்க லைஃப் ஸ்டோரியெல்லாம் கேட்டு அந்த முஸ்லீம் கப்பிள் வந்து இவர் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சு அது ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கும், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு தனி ரூம் கொடுத்தாங்க, பட் ஸ்டில் அவங்க சாப்பிட்டப்புறம் தான் நான் சாப்பிடுவேன், அவங்க தூங்கினப்புறம் தான் நான் தூங்குவேன், அவங்களுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சோன்னு சொல்கிறப்போ ஒரு மாதிரி இருந்தது. அது ஒரு ஃபீல் இருக்கும், அடுத்தவங்க வீட்டில் போய் இருக்கிறப்போ சாப்பிட்றதுக்கே வந்து நம்மளுக்கு ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம், இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ் மெம்பர்ஸாக தான் இருக்கும், பட் டக்குன்னு போய் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து நம்மளால் சாப்பிட முடியாது இல்லை. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே அப்படிங்கிறப்போ இவங்க யாரும் தெரியாத ஒரு கப்பல் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்போ கண்டிப்பாக அந்த ஒரு இக்னோர் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பொண்ணு மூலயமா வந்து விஜய் டிவியில் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின்னர் ஆகிருக்கிறாருன்னு சொன்னார்.
ஸோ சூப்பராக பண்ணியிருந்திருக்கிறாரு. அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவர் லைஃப்பில் அமைஞ்சிருக்கு. அண்ட் அவங்களுக்காக இவர் பேரை கிறிஸ்டின்லேருந்து ஹிந்துவாக கன்வெர்ட் ஆகிக்கிட்டாங்க, அமீர்னு மாற்றிக்கிட்டாங்கன்னு சொன்னார். ஸோ இனிமேலும் அவருக்கு வந்து சூப்பராக சக்ஸஸ் அமையணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இது மாதிரி நியூஸ்லலாம் நம்ம ஏகப்பட்டது கேட்குறோம், இவரோட லைஃப் ஸ்டோரியில் நடந்த விஷயங்கள் மாதிரி. தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம், பட் அதனால தான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஹோப் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி சொசைட்டியிலேருந்து இந்த மாதிரி சீக்கிரம் சின்ன ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நடக்காமல், நிறையா விஷயம் ஈகோலனால் நடக்குது, வேறு ப்ராப்ளம்ஸ்னால நடக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல லா, நல்ல ஜட்ஜ்மெண்ட்டு, அந்த மாதிரி சொசைட்டியில் இருக்கிற பப்ளிக் வந்து நம்மள மாதிரி பப்ளிக் வந்து வியூ பண்ணுற விதம், அந்த ஆங்கிளிங் பார்க்குற விதம், ஸோ அதெல்லாம் மாறி ஒரு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான லைஃப்பு குழந்தைங்களுக்கு மெயினாக தரணும். நம்ம ஹெல்த்தியாக பீஸ்ஃபுல்லான லைஃப்பு ஹோப் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் நல்லது நடக்கும்ட்டு. ஸோ அமீரோட லைஃப் ஸ்டோரி முடிஞ்சது, எல்லாருமே அழுதுட்டாங்க, எல்லாருமே பயங்கரமாக அழுதுட்டாங்க. ராஜு ஈவன் கண்டிப்பாக நம்ம பப்ளிக்கும் அழுதுருப்போம், ராஜு பிரியங்கா எல்லாருமே ரொம்பவே அழுதுட்டாங்க. ராஜு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாரு நினைக்கிறேன். ஐ திங்க் பாவனை தான் அந்தளவுக்கு அழுகலைன்னு நினைக்கிறேன். மேபி இது ஒரு செகண்ட் டைம் அவங்க கேட்டிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ரெண்டு பேர் க்ளோஸாக இருக்கனால நிறைய பேசிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இன்றைக்கி டான்ஸ் ஆனதெல்லாம் கூட காமிக்கலையில நம்ம. அதுக்கப்புறம் நிரூப் அவங்க ஃபாதர் வந்தாங்க. நிரூப் ஃபாதர் வந்தோடனே ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க, ஓடி போய் ஹக் பண்ணாங்க. என்னடா நம்ம வீட்லலாம் ஹக் பண்ணதே இல்லையே, எங்கேருந்து ஹக் எல்லாம் பண்ணுறேன்னு, எங்கேயும் ஹக் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ அதுதான் எனக்கும் தோணுச்சு, எங்கள் வீட்லலாம் அந்தளவுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் டச் பண்ணி பேசுறதே அது கம்மியாக தான் இருக்குது எங்கள் வீட்டில், ஈவன் கேர்ள்ஸ் அம்மா கிட்ட கூட. ஸோ ஐ திங்க் ஏதாவது கேமராக்காக டக்குன்னு வந்துருமா, நம்மளும் போய் கேமரா பண்ணி நின்று அந்த மாதிரி வந்துருமா, இல்லைனாக்கா மீடியாவில் இருந்தாவே அந்த மாதிரி வந்துருமா, இல்லை விஜய் டி சாரி சேனல்ஸ்க்கு போய் ப்ரோக்ராம் பண்ணுறப்போ அந்த மாதிரி வந்துருமா என்னன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் வரவங்க எல்லாருமே வந்து இது வந்து ஒரு தடவை ஒரு ரித்திகா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சீசன் டூவில், எங்கள் வீட்லலாம் இந்த மாதிரி நாங்கள் ஹக் பண்ணதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. எங்கள் வீட்லேயே அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை, ரொம்ப நார்மல். நேற்று சிபி ரியாக்ட் பண்ணதோடவே கம்மியாக தான் நான் ரியாக்ட் பண்ணுவேன். இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு சின்ன ஒரு டிஸ்கஷன் போச்சு. அவர் வந்து என்கிட்ட கேட்டார், நீ இந்த மாதிரி ஷோக்கெலாம் பண்ண ஹக் பண்ணுவியான்ட்டு. கேமரா முன்னாடி ஷையு அப்படிலாம் இல்லை, எனக்கே தோணுமாங்கிறது டவுட்டு தான். ஸோ அது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அவர் அந்த இடத்துல சொன்னதுனால எனக்கு தோணுச்சு வி நெவர் ஹக்டு அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, ரொம்ப கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருந்தார், எல்லாத்துக்கிட்டே பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப பர்டிகுலராக எதுவும் வந்து நிரூப்க்கு சொல்ல, நீ பண்ண விஷயம்லாம் பார்த்து எனக்கு பிபி வந்துருச்சு அப்படின்ட்டு சொன்னார். அண்டு லூப்பில் இல்லை ரொம்ப பர்சனலாக அதை பேசிக்கல, அவர் நந்து தான் சொல்கிறார், நிரூப் நந்தகுமாரை நந்து தான் கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன் சிபி அவங்க ஃபாதரு. அதுக்கப்புறம் யஷிகா எப்படி இருக்கிறான்னு கேட்டாங்க, எனக்கு தெரியாது நான் டெல்லியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவங்க டாகி பற்றி நினைக்கிறான் ஸ்காரு, ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜென்ரல் டாப்பிக்கு, நீ வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண எல்லாத்துக்கூடையும் பேசுன்னு சொன்னார். அது மட்டும்தான் சொன்னார், அதுவும் சொல்லலை. மேபி அஞ்சனில் காமிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் இல்லை அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருந்தாக்கா என்னால் டாஸ்கில் வந்து ப்ளே பண்ண முடியாது, எனக்கு தாமரை ரொம்ப பிடிக்கும் பட் ரொம்பவும் க்ளோஸாக இருந்தனால டாஸ்கில் ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். ஸோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டார். ரொம்ப கேஷுவல் டாக்கு தான் பண்ணி பேசினாங்க. ஈவன் இன்னைக்கு ராஜு ஃபேமிலி கூட வந்தாங்க, அவங்க அம்மா பேசினாலும் கூட நிரூப் அவங்க ஃபாதர் பேசலை. ஐ திங்க் மேபி டீசன்சி மெயின்டைன் பண்ணணும். நேற்று சிபி ஃபேமிலி கூட சூப்பராக வந்து இருந்தாங்க. டீசன்சி இன் த சென்ஸ், எதுக்கு அது வெளியில் நடக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு அந்த மாதிரி ரெண்டு வார்த்தை ஹாப்பியாக பேசணுமா எல்லாத்துக்கிட்டே அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அது மாதிரி தான் இருந்தது சிபி ஃபேமிலியும் நிரூப் ஃபேமிலியும். அதுக்கப்புறம் லூப்பில் போட்டாங்க எல்லாத்தையுமே, பாட்டு பாடிட்டு இருந்தாங்க லூப்பில் போட்டாங்க. கரெக்டாக வந்து ராஜு அவங்க ஒய்ஃப் வந்தாங்க, ஓடி போய் ஒரே ஹக்கு கிஸ்ஸு. இன்றைக்கி பயங்கர ஹக்கியாகி ஹக்கியோட கிஸ்ஸிங் தான் அதிகமாக இருந்தது. ஸோ ரொம்ப நாள் கழித்து பார்க்குறனால மிஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக, ரொமான்டிக்காகவும் பயங்கரமாக மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து லைக் இப்படி வச்சுட்டு பயங்கர ஹக்கு கிஸ்ஸு தான் அந்த இடத்துல வந்துட்டு. சரி நீங்கள் ரெண்டு பேர் தனியாக பே இல்லை, ராஜ் வந்து ரொம்ப வெக்கப்பட்டு இருந்தார். ஸோ டேரே ரொம்ப வெக்கப்படுற ரொம்ப வெக்கப்படுறேன்ட்டு. அதான் அவருக்கு எனக்கெல்லாம் சிரித்தா எந்த அளவுக்கு வாய் போகுது, அவருக்கெல்லாம் சிரித்தா எவ்வளோதான், அதுக்கு மேலே ஒரு சிரிப்பே இல்லை.
எனக்கு வந்து நிறைய பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு பேர்த்த பயங்கரமாக நக்கல் அடிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பட் அவங்க வந்து சிரிக்கவே மாட்டாங்க. சிரிச்சாலும் அந்த ராஜு சிரிக்கிற மாதிரி தான். ஸோ அவரும் வைக்கப்பட்டே இருந்தனால நீ வாமா நம்ம உள்ளே போகலான்னு ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃப்க்கு ஸ்பீட் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பிரியங்கா வந்து பேசிக்கிட்டே லைக் நீங்கள் போய் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி அங்கே என்ன பேசிகிட்டு இருந்தாங்க. வருண் வந்து அந்த இடத்துல வந்து இன்றைக்கி ஒரு கவுண்டர் கொடுத்தாரு, அந்த கேப்பில் நீங்கள் இங்கேயே இருக்காதீங்க இந்த பக்கம் வாங்க அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கு முன்னாடி சிபி வந்து சொன்னார் அம்மா வந்திருக்காங்களான்னு கேட்டப்போ அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, கிஃப்டாக கன்ஃபியூஷன் ரூம்லேருந்து வருவாங்க அப்படின்ட்டு. அப்படி தானம்மா அப்படின்ட்டு ராஜு ஒய்ஃப் கிட்டே கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறையா இருந்தது இன்றைக்கி. பட் எனக்கு இன்றைக்கி அவங்களோட கவுண்டர் பிடிச்சிருந்தது, ரெண்டு பேர்த்தோட கவுண்டர். அதுக்கப்புறம் எப்படி ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு, எப்படி எல்லோரும் எனக்கு எதாவது சொல்லி விட்டாங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க. நீ நல்லா ப்ளே பண்ணுற, அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல டெய்லி, மீன் வீக்லி வீக்லி ஃபஸ்ட்டு சேவ் ஆகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அவங்க வயசு சொன்னாங்க இல்லை நீ எப்போ எப்படி ப்ளே பண்ணுறியோ அதே மாதிரி ப்ளே பண்ணு, நல்லா ஃபைட் பண்ணி ப்ளே பண்ணு, சும்மா அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரிலாம் நீ நினச்சிட்டு இருக்காத, ஜஸ்ட்டு கேமை கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படி இரு அப்படி சொன்னாங்க. அப்புறம் அம்மா வந்திருக்காங்களா கேட்டாங்க, இல்லை வரல ஊரில் இருக்காங்க அது இதுன்ட்டு. நாங்கள் பிரியங்கா ஒழிஞ்சு ஒழிஞ்சு இப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க வெளியில். அப்புறம் வெளியில் வந்து பார்த்துட்டாங்க இங்கெல்லாம் ரொம்ப டஸ்ட் அதிகமாக இருக்குன்ட்டு சொல்லி. ஸோ ஜஸ்ட் அது ஒரு ஃபன்னி கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் ரூம்லேருந்து அவங்க அம்மா சாக்லேட் பேக்கோடு வந்தாங்க. பிரியங்கா வருண்லாம் வந்து பிளஸ்ஸிங் வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு வந்து இந்த சும்மா பார்த்த உடனே வந்து காலில் விழுகிறது காலில் விழுகிறது எனக்கு பர்சனலாக அந்த அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஏதாவது செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, மேபி அவங்களுக்கு அது வரது கூட செலிப்ரேஷனாக தான் இருக்கும், அது அவங்கவுங்களோட விஷயம். பட் எனக்கு வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், பர்சனலாக எனக்கு வந்து டக்கு டக்குன்ட்டு போயிட்டு, எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்கல்ல, இவங்க மட்டும் அந்த மாதிரி இருக்கிறப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இருக்கணுமோ தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸுக்கு இது ரொம்பவே வந்து பழக்கப்பட்டது, பெரியவங்களை பார்த்தா டக்குன்னு வந்து அக்கேஷ்னலாக ஓகே நான் பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, பட் டக்குன்னு ஒரு பெரியவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ அது நார்த் இந்தியனுக்கு அது ஒரு பெரிய ஹேபிட் அவங்களுக்கு, அது பண்ணாமல் அவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் பிரியங்கா வந்து நார்த் இந்தியன் தான் நினைக்கிறேன், பேசிக்கலி இங்கே வந்து ப்ராட்டப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நாய்ஸ் பண்ணாமல் இருங்கன்னா இவங்க தான் நாய்ஸ் பண்ணிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து அங்கேயும் இங்கேயும்னு போக்க காமிச்சாங்க ராஜுக்கு. அதுக்கப்புறம் வந்து அம்மாவை காமிச்சிட்டாங்க. ஸோ அம்மா காமிச்சாலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, ஒரு மாதிரி அழுதுட்டார். ஸோ எப்படி இருக்கிற எப்படி இருக்கிற சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ரூமில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ வந்துட்டு எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு வந்து என் பையன்தான் வரணும், நான் ரொம்ப செல்ஃபிஷாக தான் திங்க் பண்ணுவேன், எனக்கு என் பையன்தான் 105 நாள் வரணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு சொன்னாங்க. நிருப்பந்தரத்தில் ஒரு கொஷின் போட்டார் அங்கே ராஜு அம்மா, அதை சொன்ன உடனே இப்படி சொல்கிறீங்கல்ல அப்போ அவர் கூட இன்னொருத்தர் வரணும்ல, அது யார் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு திருப்பு இல்லை நீங்கள் அவர் ராஜு வர்றது ஓகே, கூட ஒருத்தர் வர்றதுங்க சஞ்சீவ் வந்துட்டு ரொம்ப எம்பராசிங் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் அப்படியே சிரிச்சுட்டு போயிடுச்சு. அப்புறம் பாவனி ஏமா தூரமாக உட்காந்துருக்க பக்கத்தில் இருந்து உட்காரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒய்ஃபை வந்து பக்கத்தில் உட்கார சொன்னாங்க ராஜுக்கிட்ட, நீ வந்து பக்கத்தில் உட்காந்துக்கோ நான் என் பையனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டிப்பிக்கல் மதர் குட் இதாக மாதிரி தான் இருந்தது அவங்க பேசினது. அதுக்கப்புறம் சஞ்சீவ் பார்த்து ஒரு விஷயம் பண்ணாங்க, நீங்கள் எப்படி என் பையனை பேக்குன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு தொடை நடுங்கி சொல்லலாம், தொடை நடுங்கிலாம் இல்லைங்க அப்படின்னாங்க. சஞ்சீவ்க்கு ஒரு மாதிரியாக இருக்கும், ஐயோ என்னடா இப்படி சொல்கிறாங்க, வெளியில் எப்படி போயிருக்குன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சம் லைக் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்களா ஒய்ஃப், அவங்க ராஜா ஒய்ஃப்க்கு ஐயோ ஏதாவது பேசிடும், அந்த வந்து ஒரு பயம் இருக்குல்ல, பெரியவங்க வந்து டக்குன்னு முன்னாடி என்ன பேசுவாங்கன்னு தெரியாது, அந்த ஒரு அவங்களோட ஐஸில் தெரிஞ்சுது ஐயோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவெல்லாம் திருப்பியும் கார்டன் ஏரியா வந்தாங்க, அங்கே வந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. காஃபி குடிச்சிட்டு பிரியங்கா கிட்ட வந்து நான் இதை கழுவி வச்சிடணுமா, ஏன்னா அவங்கவுங்க கப்ஸ் அவங்கவுங்க தான் கழுவி வைக்கிறேன் சொன்னாங்க. கொஞ்சம் நக்கல் அடித்தாங்க. அதுக்கப்புறம் தாமரை கீரை நல்லா பண்ணுற அப்படி சொன்னாங்க. அப்புறம் பாயாசம் விஷயம் பற்றி கேட்டாங்க தாமரைக்கு, ஐயோ இது எவ்வளோ தூரம் போயிருக்கா அப்படின்னு. தாமரை சிரிக்கிறது பயங்கரம் எனக்கு ஒருத்தவங்க ஞாபகம் வராங்க, ஒரு லேடி கன்னியாகுமரியில் இருந்துட்டு தப்பு தப்பாக பாடு
பாட்டு பாடுவாங்க கொஞ்சம். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஃபரீனான்னு நினைக்கிறேன் அவங்க பேர். நம்ம யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் நான். எக்ஸாக்ட்லி அவங்க ஜெயிக்கிற மாதிரியே இருக்குது தாமரை. தப்பாக எதுவும் இல்லை, எனக்கு அந்த லேடியை ரொம்ப பிடிக்கும். எனக்கெல்லாம் பாட்டு பாடுறேன்னா எனக்கு சுத்தமாக வராது. அவங்க வந்துட்டு அந்தளவுக்கு இல்லைனாலும் ஸ்டில் எதோ வேர்ட்ஸ் போட்டு நல்லா ஒரு ராகமாக பாடுவாங்க, நல்லாயிருக்கும் அது கேட்குறதுக்கு. நான் நிறையா பார்த்துருக்கேன் அவங்க வீடியோஸு. அவங்க சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு எங்கேயோ ஒரு இடத்துல தாமரை சிரிக்கிறது எனக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் பாய் பாய் சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ராஜு வந்து ஒரே கிஸ் தான், அவங்க ஒய்ஃபு உடவே இல்லை, அவர்னால விட்டுட்டு இருக்க முடியல போல். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பிக் பாஸையும் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க ராஜு அவங்க அம்மா. பிரியங்கா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஃபேமிலியை. ஸோ அவங்க எல்லாத்தையும் போய் ஹக் பண்ணுற விதம், ராஜு கிட்ட வந்து ஹக் பண்ணு ஒய்ஃபை கிஸ் பண்ணுறீங்களா நான் பார்த்தேன் சொல்லி, அது ஒரு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஃபேமிலியாக மீட் பண்ணுவாங்கன்னு. அண்ட் அவங்க மேரீடு ப்ளஸ் அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, ரொம்ப வருஷமாக 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2-3 வருஷம் ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கிறாங்க மோஸ்ட்லி, 99%. ஸோ ஹோப் நாளைக்கு அவங்க வருவாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் தனியாக போயிட்டு சாக்லேட் சாப்பிட்டு அழுதுகிட்டே சாக்லேட் சாப்பிட்றாங்க. அது அந்த ரொம்ப மிஸ்ஸிங்னால அப்படி இருந்தாங்க. பாவனியும் வந்து அவங்க வந்து ஹஸ்பண்ட் இல்லையா இப்போது அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து அவங்களோட கண்ணில் தெரிஞ்சது, நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணுறோமோ லைஃப்பில் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு ஜெலஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்க்க முடிஞ்சது நம்மளால. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் சீக்கிரம் அமையணும்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். பிரியங்கா அந்த சாக்லேட் மொமெண்ட் எனக்கு தோணுச்சு. நிறைய பேர் வந்து சோகமாயிட்டா வந்துட்டு சாப்பிட்டு அது போயிடும் போயிடும் சொல்லுவாங்க. ரொம்ப வெயிட் கெயின் ஆனவங்களும் டிப்ரெஷனில் இருந்தால் அந்த சாப்பிட்டு இருந்தால் எனக்கு அந்த ஃபீல் இருக்காது சொல்லுவாங்க சில ஆர்டிகல்ஸில் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி எனக்கு வந்துட்டு என்னோடய ரிலேஷனில் ஒரு தடவை வந்திருந்தப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட ஏதோ திட்டு வாங்கிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த டைமில் வந்து திட்டு வாங்கி அடி வாங்கினாலாம் வந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லா சாப்பிடும், தட்டு ஃபுல்லாக சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன். எனக்கு பிரியங்கா அழுதுகிட்டே சாக்லேட் சாப்பிட்றப்ப தான் எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அவ்வளோதான். வேறு என்ன, ராஜ் தாமரையும் அக்ஷராவும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. தாமரை சொன்னாங்க ராஜு அம்மா ரொம்ப உஷாரா என்னமோ சொன்னாங்க, தெளிவா சம்திங் ஏதோ சொன்னாங்க ராஜு அம்மா. அந்த அக்ஷரா சொன்னாங்க ராஜு அம்மா என்கிட்ட பேசல, மேபி என் மேலே கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப வந்து இது பண்ண அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, ஸோ கொஞ்சம் தலையே இருந்தேன் அப்படின்ட்டு அக்ஷரா சொன்னாங்க. தெரியல அந்த மாதிரி ஒன்றும் தெரியல, மேபி அவங்க பையனை பார்த்து இதில் வந்து அவங்க ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிருப்பப்பாலாம் பார்த்தப்போ அப்பா இல்லைன்ற ஃபீல் வந்துச்சு. உடனே தாமரை அப்புறம் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி டே அவ்வளோதான் முடிஞ்சுது. யஷிகா வந்தது நாளை தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் டிலே இதாக தான் போயிட்டு இருக்குது. ஸோ எப்படி இருந்தது இன்றைக்கி ஷோ? நல்லா இருந்தது. அங்கங்கே வந்து ராஜு அம்மா நேனுங்கிற இடத்துல எல்லாம் குவஷ்சன்ஸ் கேட்டாங்க. அண்ட் என் பையன்தான் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பார்க்கலாம், சிபி வந்து ஃபஸ்ட்டு அந்த ரேங்கிங்கில் நின்று அது கூட நானாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு சிபியை சொல்லியிருந்தாங்க ராஜியோட அம்மா. ஸோ ஒரு நல்ல ஃபேமிலி, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நிருப்போட ஃபேமிலியுமே நல்லா இருந்தது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது, நாளைக்கு யார் என்ன வரப்போகிறாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் யாராவது ஒருத்தர்னாதையும் கூட கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மத்த வீடியோஸும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மச்ச லவ், காட் பிளஸ், பை பை.